ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நங்கு கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த குழம்பு பண்ணுறதுனால கேஸ் மிச்சமாகும், ஆயில் செலவு கம்மி தான், டைமும் சேவ் ஆகும். எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நங்கு கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு 50 கிராம் நங்கு கருவாடு எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியில் ஊற போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வேக வச்சுட்டு அப்புறம் தான் தாளிக்க போகிறோம். கடைசியாக இதோட ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது, இதோட ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1 தக்காளி இதுவும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இதோட 1/6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 பச்சை மிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/4 கிலோ கத்திரிக்காய். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நல்லா பிஞ்சாக இருக்குது, ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும், வேகிறதும் சீக்கிரம், ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து இந்த டைப் வந்து எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க, என் ஹஸ்பண்டோட பாட்டி. இப்போ இதில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடில் 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. மூடி பார்க்கலாம். காய் வைக்கிறதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சுருங்க. 1 நெல்லிக்காய் சைஸ் புளி போதும். காய் வைக்கிற அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே புளியை கரைச்சி வச்சிடலாம். 1 கப் தேங்காய் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருவாடியும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணியில் நீங்கள் நல்லா லேசான சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டு 1-2 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த பருமன் நல்ல தோல் வந்துடும். இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டால் போதும். பாருங்கள், சுடுதண்ணியில் ஊற போட்டாலே இவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். கருவாடு பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கருவாடு, கரைச்சி வச்சுருக்கிற புளி, அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதையெல்லாம் குழம்புல ஊற்றிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், காய் நம்மளுக்கு பாதி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் புளி கருவாடுலாம் போடுவோம், அதில் பாதி வெந்து போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா, காய் குழஞ்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமில் நம்ம இப்போ புளி கரைச்சல் ஊற்றிடலாம். இதோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய். இந்த குழம்பு வந்து நான் 5 பேர்த்துக்கு வச்சுருக்கேங்க. நீங்கள் 2 பேர்த்துக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கழுவுன கருவாட்டையும் போட்டாச்சு, நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன்லேயே நல்லா 1-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
நம்ம ஓப்பனில் கொதிக்க விடும்போது அந்த மசால் வாசம் இந்த தேங்காயோட பச்சை வாசமெல்லாம் போயிடும். என் ஹஸ்பண்டோட பாட்டி நாங்கள் ஊருக்கு போனால் இப்படி தான் குழம்பு வச்சு கொடுப்பாங்க, அது அடுப்பில் வைப்பாங்க, நல்லா ருசியாக இருக்கும். இப்படி நம்ம குழம்பு வைக்கிறங்காட்டி நம்மளுக்கு கேஸ் செலவு கம்மி தான், எண்ணெய் செலவும் குறைவாக தான் இருக்கும், டைமிங்கும் சேவ் ஆகும். பாருங்கள் காய் நம்ம இப்படி போடும்போது மசாலெல்லாம் காய்க்குள்ளே நல்லா போயிடும், கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். குழம்புல இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2-3 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு குத்து போட்டுக்கோங்க. இது இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்புல ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஈஸியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.